ஓடும் நதிகள் தோன்றும் மலை மருதமலை சத்தியமாவோ ஆறுபடையோ. Hey guys, welcome back to my channel. So, இன்னைக்கான வீடியோவில் நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு அமேசிங்கான மொபைல் ஃப்ரேம் இமேஜ் வச்சு எப்படி நம்ம வந்து நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான வீடியோவை எடிட் பண்ணுறதா இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் நீங்கள் இன்னும் நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ண மாதிரி இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணி, டெலிகிராம் குரூப்க்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ நீங்கள் ஜாயின் பண்ண மாதிரி இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ உங்ககிட்ட இருக்கக்கூடிய விஎன் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. விஎன் ஆப் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் ப்ளஸ் ஐக்கான இருக்கும். இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு நியூ ப்ராஜெக்ட்னு இருக்கும், ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ டேரெக்டாகவே உங்களுடைய கேலரிக்குள்ளே போயிடும். உங்களுடைய கேலரிக்குள்ளே போனதுக்கப்புறம் வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபோட்டோன்ற செக்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நீங்கள் எடிட் பண்ணுறதுக்காக வச்சுருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் வந்து எந்த ஃபோல்டரில் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் செலக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே ப்ளூ கலரில் ஆரோ மார்க் இருக்கும். இந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ நெக்ஸ்ட் பேஜ் வந்துடும். நெக்ஸ்ட் பேஜ் வந்ததுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பிளாக் பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து டிஃபால்ட்டாகவே ஆட் ஆயிருக்கும். இந்த பிளாக் பேக்ரவுண்ட் இமேஜை டபுள் கிளிக் பண்ணி டெலிட் ஆப்ஷன் இருக்கும், ஸோ அதை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணி விட்டுருங்க. டெலிட் பண்ணி விட்டதுக்கப்புறம் இங்கே மேலே ஒரிஜினல் இருக்கும், ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு 9:16 அந்த ரேஷோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ மேக் பண்ண போகிறீங்களோ ஸோ அத்தனை செகண்ட் வந்து ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. ட்ராக் பண்ணி வச்சதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு அகைன் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும், ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு அகைன் ஃபோட்டோன்ற செக்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் ஆட் பண்ணக்கூடிய இந்த மொபைல் ஃப்ரேம் இமேஜுக்கான டவுன்லோட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு இந்த மொபைல் ஃப்ரேம் இமேஜை வந்து ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணிவிடுங்க. இப்போ நான் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிட் இல்லைனா ஃபில்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த ஃப்ரேம் வந்து ஃப்ரேம்க்கு ஏற்ற மாதிரி செட் ஆகிடும். செட் ஆனதுக்கப்புறம் இப்போ லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த இடத்த பார்த்தீங்கன்னா வீடியோ டெண்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா குரோமாக்கின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் குரோமாக்கியை மூவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து கரெக்டாக அந்த க்ரீன் ஸ்க்ரீன் மேலே வச்சுருங்க. அந்த க்ரீன் ஸ்க்ரீன் மேலே வச்சதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அந்த க்ரீன் ஸ்க்ரீன் நல்லா ரிமூவ் ஆகிறதுக்கு இங்கே வேல்யூஸ்லாம் வந்து செட் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன்ஸ் வந்துருக்கும். ஸோ நீங்கள் அந்த க்ரீன் ஸ்க்ரீனை நல்லா ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும், அந்த சிங்கிள் டிக்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துருங்க. பேக் வந்த பிறகு பேக்ரவுண்டில் நீங்கள் ஆட் பண்ணிச்சிருக்கக்கூடிய இந்த ஃபோட்டோவை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுடைய ஃப்ரேம் கை வச்சு கரெக்டாக இந்த ஃப்ரேமில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஜூம் அவுட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ ஜூம் அவுட் பண்ணிட்டு கரெக்டாக அந்த க்ரீன் ஸ்க்ரீன் ரிமூவ் ஆச்சு பார்த்தீங்களா, அந்த மொபைல் ஃப்ரேம்க்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய ஃபோட்டோவை நல்லா ஜூம் பண்ணி இந்த மாதிரி வச்சுருங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சைடில் வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா கீ ஃப்ரேம்னு இருக்கும், ஸோ கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் டைம்லைனை மூவ் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு கரெக்டாக சென்டரில் வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் ஒரு கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஃபோட்டோவை மூவ் பண்ணுங்கள். ஸோ லெஃப்ட் டு ரைட் இல்லைனா ரைட் டு லெஃப்ட் இந்த மாதிரி வந்து மூவ் பண்ணிக்கோங்க. மூவ் பண்ணதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா டைம்லைனில் கை வச்சு கரெக்டாக டைம்லைனை மூவ் பண்ணுங்கள். ஸோ மூவ் பண்ணி கொஞ்சம் தூரம் வந்து வந்துடுங்க. ஸோ கொஞ்சம் தூரம் மூவ் பண்ணி வந்ததுக்கப்புறம் அகைன் ஒரு கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க இந்த மாதிரி ஃபோட்டோ வந்து மூவ் பண்ணி வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துருங்க. பேக் வந்த பிறகு இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோட்டோ மூவ் பண்ணுற மாதிரியான அனிமேஷன் வந்து கிடைக்கும். நீங்கள் ஃபோட்டோவை ஆட் பண்ணுறதா இருந்தால் இந்த அனிமேஷன் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லை இந்த இடத்த ஃபோட்டோக்கு பதில் வீடியோ வைக்கிறீங்கன்னா நீங்கள் வீடியோ மட்டுமே ஆட் பண்ணாலே போதும், ஸோ அதுவே நல்லதாக இருக்கும். ஸோ ஃபோட்டோ வைக்கிறதும் வீடியோ வைக்கிறதும் ஸோ உங்களுடைய விருப்பம் தான். நீங்கள் எதை வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ ஸோ அது உங்களுடைய சாய்ஸ் தான், ஓகேவா? ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ணுறது வந்து அனிமேஷனாக கீ ஃப்ரேம்லாம் வந்து ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு அகைன் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும், ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு இப்போ வீடியோன்ற செக்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் ஆட் பண்ணக்கூடிய பிளாக் ஸ்கிரீன் டெம்ப்ளேட் வீடியோக்கான டவுன்லோட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த டெம்ப்ளேட் வீடியோ வந்து டவுன்லோட் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பிளெண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஸ்க்ரீன்ன்ற ஆப்ஷன் இருக்கும், ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும், அந்த சிங்கிள் டிக்கை கிளிக் பண்ணிட்டு இந்த வீடியோவை இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிட்டு கரெக்டாக எடுத்துகிட்டு வந்து நீங்கள் இந்த இடத்த வச்சுருங்க. ஸோ இந்த இடத்த வச்சதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ணிச்சிருக்கக்கூடிய ஃபோட்டோவில் இந்த டெம்ப்ளேட் வீடியோ வைக்கும்போது உங்களுக்கு வந்து சரியாக தெரியலைன்னா ஃபோட்டோ கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஃபில்டர்னு இருக்கும், ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு அட்ஜஸ்ட்னு இருக்கும், ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா விக்னட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஸோ இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு வேல்யூஸ் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபோட்டோக்கு அவுட்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷேடோ வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக ஃபோட்டோவோட அவுட்டரில் ஷேடோ வந்து ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு இந்த மியூசிக் பிளேயிங் டெம்ப்ளேட் வீடியோ வந்து தெரியும். ஸோ இந்த
ஸோ இந்த மாதிரி கரெக்டாக வந்து ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு அகைன் இந்த ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும், ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு இப்போ அடுத்த பிளாக் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட் வீடியோ வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்னோ பார்ட்டிகல் டெம்ப்ளேட் வீடியோவை இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பிளெண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஸோ அதை கிளிக் பண்ணி ஸ்க்ரீன் அண்ட் ஆப்ஷன் இருக்கும், ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு சிங்கிள் டிக் இருக்கும், அந்த சிங்கிள் டிக்கை கிளிக் பண்ணிட்டு ஃபில்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு அகைன் இங்கே பார்த்தீங்கன்னா ஆடியோ சிம்பிள் இருக்கும், அந்த ஆடியோ சிம்பிளை கிளிக் பண்ணிட்டு மியூசிக்னு இருக்கும், ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு மை மியூசிக்னு இருக்கும், ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய சாங்கை இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஃபைல் ஆப்னு இருக்கும், ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் சாங்கை வந்து ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ நீங்கள் எந்த ஃபோல்டர் கிரியேட் பண்ணி ஆட் பண்ணி வச்சிருக்கீங்களோ ஸோ அந்த சாங்கை யூஸ்னு இருக்கும், ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த சிங்கிள் டிக் இருக்கும், இந்த சிங்கிள் டிக்கை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்த வந்து சாங் ஆட் ஆகிடும். சாங் ஆட் ஆனதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு அதுக்கு சாங்குக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட் சிம்பிள் இருக்கும், இந்த டெக்ஸ்ட் சிம்பிளை கிளிக் பண்ணிட்டு நியூ டெக்ஸ்ட்னு இருக்கும், ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ஹெட்டிங்கை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஆட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய சாங்கோட லிரிக்ஸ் ரெண்டு வார்த்தையை வந்து இந்த இடத்த டைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். எப்பயுமே டைப் பண்ணும்போது ஃபஸ்ட் லெட்டர் கேப்ஸ் லெட்டராக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி டைப் பண்ணதுக்கப்புறம் இங்கே டபுள் எஃப் இருக்கும், அந்த டபுள் எஃபை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த வந்து ஃபாண்ட் வந்து ஆட் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன்ஸ் வந்துருக்கும். ஸோ நான் இந்த வீடியோவில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஃபாண்ட்டுக்கான டவுன்லோட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தந்திருக்கேன். ஸோ நீங்கள் ஃபாண்ட்டை டவுன்லோட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஆட் ஃபாண்ட்னு இருக்கும், ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு நான் கொடுத்துருக்கக்கூடிய ஃபாண்ட்டை டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் எந்த ஃபோல்டரில் வச்சிருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் செலக்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஃபாண்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும், அந்த சிங்கிள் டிக்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக சைஸில் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் மேலே எடுத்துகிட்டு போய் இந்த இடத்த வச்சுருங்க. ஸோ கரெக்டாக இந்த இடத்த வச்சதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அகைன் இந்த டெக்ஸ்டோட எண்டில் லாங் ப்ரெஸ் பண்ணி வீடியோ டு எண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு இந்த இடத்த பார்த்தீங்கன்னா மோஷன் இருக்கும், ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இன் அனிமேஷன் அண்ட் அவுட் அனிமேஷன்லாம் நம்ம இப்போ வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்த பார்த்தீங்கன்னா கிரேடியன்ட்னு இருக்கும், ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாலு ஆப்ஷன் வந்து இருக்கும். ஸோ இந்த நாலு ஆப்ஷனில் எது வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணுறதா இருந்தாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய விருப்பம் தான். நான் வந்து இப்போ ஃபேட் வந்து கொடுத்துக்கிறேன். கொடுத்ததுக்கப்புறம் இங்கே டூரேஷன் வந்து செட் பண்ணிட்டு அகைன் அவுட் அனிமேஷனுமே நான் வந்து ஃபேட் வந்து கொடுத்துட்டு டியூரேஷன் வந்து செட் பண்ணிடுறேன். செட் பண்ணதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும், அந்த சிங்கிள் டிக்கை கிளிக் பண்ணிட்டு பேக் வந்துருங்க. பேக் வந்த பிறகு இப்போ வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக அந்த சாங்கோட வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துட்டு ஸ்டாப் பண்ணிவிடுங்க. ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் லிரிக்ஸ் லேயரை கிளிக் பண்ணிட்டு இங்கே ஸ்பிளிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஸோ அதை கிளிக் பண்ணி கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் அகைன் ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக ஸ்டாப் பண்ணிட்டு அகைன் லிரிக்ஸ் லேயரை கிளிக் பண்ணிட்டு ஸ்பிளிட்னு இருக்கும், ஸோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் இப்போ இந்த இடத்த என்ன வார்த்தை ஸோ அந்த வார்த்தையை இந்த இடத்த வந்து டைப் பண்ணிடுங்க. இங்கே எடிட்னு இருக்கும், ஸோ அதுக்குள்ளே போயிட்டு இந்த இடத்த இருக்கக்கூடிய வார்த்தையை டெலிட் பண்ணிட்டு இந்த இடத்த என்ன வார்த்தை வருதோ ஸோ அந்த வார்த்தையை வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி டைப் பண்ணதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும், அந்த சிங்கிள் டிக்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அகைன் ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக அடுத்த சாங் வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டு லிரிக்ஸ் லேயர் கிளிக் பண்ணி ஸ்பிளிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அகைன் எடிட்னு இருக்கும், ஸோ அதுக்குள்ளே போயிட்டு இதில் இருக்கக்கூடிய லிரிக்ஸை டெலிட் பண்ணிட்டு இந்த இடத்த என்ன லிரிக்ஸ் வருதோ ஸோ அந்த லிரிக்ஸை நீங்கள் டைப் பண்ணிவிடுங்க. இதே போலவே சாங் ஃபுல்லாகவே நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக இந்த மாதிரி லிரிக்ஸ் வீடியோ வந்து ஆட் பண்ணிவிடுங்க. லிரிக்ஸ் வீடியோ எடிட் பண்ணி முடிச்சது அகைன் இந்த ஐக்கனை கிளிக் பண்ணி வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும், ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு இப்போ ஃபோட்டோன்ற செக்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து இமோஜி பிஎன்ஜி இமேஜ் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிஎன்ஜி இமேஜை இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக லிரிக்ஸில் தெரிகிற மாதிரி சென்டரில் வச்சுருங்க. ஸோ இந்த மாதிரி லிரிக்ஸில் தெரிகிற மாதிரி வச்சதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா கரெக்டாக அந்த லிரிக்ஸுக்கு கீழே ஜூம் அவுட் பண்ணிட்டு இந்த மாதிரி வச்சுருங்க. ஸோ இந்த இடத்த வச்சதுக்கப்புறம் அகைன் இந்த இமேஜோட எண்டில் லாங் ப்ரெஸ் பண்ணி வீடியோ ட்ரெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு ஓவர் ஆல் ஒரு ஆட்டி ப்ளே பண்ணி பாருங்கள். ஸோ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி வீடியோ வந்து எடிட் பண்ணி முடிச்சிடுங்க. நீங்கள் வந்து இந்த மொபைல் ஃப்ரேம் தான் வச்சு எடிட் பண்ணணும்னு, நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நிறைய கிரீன் ஸ்க்ரீன் இமேஜ்லாம் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அந்த இமேஜஸ்லாம் டவுன்லோட் பண்ணிட்டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கூட ஃப்ரேம் வச்சு கரெக்டாக நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் வந்து இந்த மொபைல் ஃப்ரேம் வச்சு தான் நான் இந்த வீடியோவை சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அந்த மொபைல் ஃப்ரேமே அதே சேம் ப்ரொசீஜர் தான் இந்த வீடியோவில் என்ன சொல்லணும், ஸோ அதே போல தான் அந்த ஃப்ரேமுக்குமே வந்து நீங்கள் அப்ளை பண்ண பாருங்க இந்த மெத்தடை. ஓகேவா? இதே போலவே நீங்கள் லிரிக்ஸ் வீடியோவை டிஃப்ரெண்ட் ஃப்ரேம் வச்சு எடிட் பண்ணுறதுனால எடிட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலே
அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒன் மோர் திங், நான் உங்ககிட்ட இன்னொரு விஷயம் கேட்கணும்னு நினச்சேன். நம்ம சேனலில் கேப்கட் வீடியோ எடிட்டிங் போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.